Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara மகான்கள் மறுப்பதிலும் அனுகிரகம் உண்டு. நாம் வருந்தி வருந்தி கேட்பது நமக்கு நன்மை தருமா என்பதை நாம் அறிய மாட்டோம். அவன் ஒருவனே அறிவான். எனவே நமது அபிலாஷைகளை அவன் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நமது கடமையை நாம் செய்து வர வேண்டும். குருவருளும் அப்படித்தான். குரு கொடுத்தால் 100 நன்மை, மறுத்தால் 200 நன்மை. மகான்கள் மறுப்பதிலும் அனுகிரகம் உண்டு. ஒரு குக்கிராமத்தில் முகாமிட்டிருந்த மகானை தரிசிக்க ஒரு மிராசுதாரும் அவரது உதவியாளரும் வந்திருந்தனர். வந்த பக்தர்கள் அனைவரிடமும் அன்பொழுக பேசி அருள் செய்யும் கருணை தெய்வம் காஞ்சி மாமுனி அன்று வித்தியாசமாக உடன் வந்த உதவியாளரிடம் மட்டும் கொள்ளை பேச்சு பேசினார். அழைத்து வந்த எஜமானரை ஒரு வார்த்தை கூட விசாரிக்கவில்லை. இது மிராசுதாரருக்கு வருத்தமாக இருந்தது. காரணமும் புரியவில்லை. தன்னிடம் பேசாமல் இருக்கும் அளவிற்கு தான் தவறு செய்ததாகவும் தெரியவில்லை. எனினும் யார் காரணம் கேட்க முடியும்? வருத்தம் வாட்டவே விடைபெற்று சென்றார். முகாமிட்டிருந்த இடத்தில் ரயில் நிலையம் தள்ளியிருந்ததால் மடத்து வண்டியில் அவர்களை கொண்டு விடும்படி உடனிருந்த தொண்டருக்கு உத்தரவிட்டார். ஞானமலை ரயில் நிலையம் சென்று வழி அனுப்பிவிட்டு வந்த தொண்டரை அழைத்து வண்டியில் போகும்போது மிராசுதார் என்ன பேசினார், தன்னை பற்றி என்ன சொன்னார் என்று கேட்க அவர் ரொம்ப குறைபட்டு கொண்டார். பெரியவா அவரிடம் பேசாதது அவருக்கு ரொம்ப வருத்தமாயிருந்ததாம். வழியெல்லாம் பெரியவாரை பற்றியே பேசிக்கொண்டிருந்தார். எப்பொழுதும் தன்னிடம் அன்பாய் பேசும் பெரியவா இன்று பேசாத காரணம் புரியவில்லை என்று அதே சிந்தனையில் இருந்தார் என்று கூறினார் அடுக்கு தொண்டர். உடனே ஞானக்கடல், எல்லாம் முடிஞ்சு போச்சு, போனப்புறம் பேச என்ன இருக்கு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். மறுநாள் மாலை தந்தி வந்தது. அதில் மிராசுதார் இறைவனடி சேர்ந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்த மனத்து சிப்பந்திகள் மேலும் பிரமிக்கும்படி பெரியவா சொன்னார், நான் அவனோட நேத்திக்கு பேசாததன் காரணம் கடைசியாக அவனுக்கு என் நினைவாகவே இருக்கட்டும் என்றுதான். நான் பேசாததாலேயே அவன் என் நினைவாகவே இருந்தான் என்று கூறிய பிறகு தான் அவர்களுக்கு புரிந்தது. பெரியவா சரணம், பெரியவா போற்றி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.